ஹாய் நண்பர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக. வெல்கம் டு அல்பசீரா யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர் ஒரு பீகாரில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். இப்போது இந்த டிக்டாக் உள்ளிட்ட 59 ஆப்புகளுக்கு தடை பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து சைனா மீது நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஸ்ட்ரைக். ஏற்கனவே பாகிஸ்தான் புல்வாமா தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட நடத்தப்பட்டது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக். இது வந்து சைனா மீது நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஸ்ட்ரைக்கா. இந்த 59 ஆப்புகள் தடை பண்ணதுனால சைனாக்காரன் ஆடி போயிருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னாக்கா, திருப்பூரில் உள்ள டிஷர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு சார்ட்ஸ் மேனுஃபேக்சரர் எல்லாமே சைனாலேருந்து டிஷர்ட் எல்லாம் வந்து சைனாலேருந்து பட்டன் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ட்ரௌசர்ஸ் எல்லாமே ஜிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் உண்மை நிலவரம். அப்புறம் சென்னையில் உள்ள ஃபாக்ஸ்கான் கம்பெனி, ஏற்கனவே நோக்கியாவுடைய மொபைல் ஃபோன்லாம் அவங்க தான் அசம்பிள் பண்ணாங்க. இப்போ வந்து ரெட்மி ஃபோனு, ஆப்பிள் ஃபோன் எல்லாத்தையும் அவங்க தான் ஃபாக்ஸ்கான் தான் அசம்பிள் பண்ணி தர்றாங்க. இவங்களுக்கான ரா மெட்டீரியல் வந்து சைனாலேருந்து வரணும், அதுன்னு வரல. அதுக்காக அந்த ஃபாக்ஸ்கான் ஃபேக்ட்ரி தொழிலாளர் யாருமே வேலை இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பேராசிட்டமால் மாத்திரை தயார் பண்ணக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே சைனாலேருந்து வரணும். அது மட்டும் இல்லை, பெரும்பான்மையான மெடிசின்ஸ் அதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே சைனாலேருந்து தான் வருது. கிட்டத்தட்ட நான் 16% நம்ம வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சீனாவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறது 1% கம்மி தான். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் அஃபெக்ட் சைனாவுக்கு இந்த பிளாக் பண்ணதுனால அஃபெக்ட் ஆகும்போது நாம் தான். ஆனால் இவங்க என்னன்னாக்கா, டிஜிட்டல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், சைனாக்காரன் ஆடி போயிருக்கான் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், இந்த பிளாக் அவங்க கண்ணி பண்ணுவாங்களா இல்லை வாபஸ் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் மோடியின் நண்பர் அதானி அவர் வந்து சைனாவோட ஈஸ்ட் ஹோப்னு ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. அந்த குஜராத்தில் இருந்த ஃபேக்ட்ரியெலாம் நாள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒரே நாட்டுடைய இரண்டு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. மற்ற ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே ராமெட்டில் வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி தரவா செக் பண்ணி தான் கிளியரன்ஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதானி வந்து சைனாவோட கம்பெனியில் வச்சுருக்க டீலிங்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் இருக்குது ஒரு நிலைப்பாடு. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தடை நீடிக்குது, பின்வாங்குறாங்களா இல்லை இதே கன்னி பண்ணிவிட்டு தேசபக்தர்களை உற்சாகப்படுத்த போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.